லாக் பண்ணிட்டாங்களா இல்லை என்னாச்சு? வலி இருக்குது இருக்குது வலி இருக்குது, பட் அவங்க எல்லாம் செக் பண்ணுறாங்க போல். என்ன வண்டியா, இத்தனை பேர் இருக்காங்க? தெரியலையே இத்தனை பேர் சும்மா சுற்றுனாங்க போல. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இல்லை குட் மார்னிங் தான், ஆகல, ஃப்ளைட் தான். இன்னும் 10:43 தான் ஆகுது, இன்னும் 12 மணி ஆகலை. விடியகாத்தால 12 மணின்னு ஆகலை. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட வேளச்சேரி. இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். இப்போ நேரம் எங்கே போகிறோம்னா, குருநானக் போகிறோம். குருநானக் போயிட்டு நேராக தண்டீஸ்வரம் போகிறோம். போயிட்டு அவ்வளோதான் காய்ஸ், அப்புறம் விட்டு தூங்க போவோம். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நியூ இயர் டைம், நியூ இயர் டைம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். எப்பவுமே வருஷ வருஷம் நான் வருவேன். போன வருஷம் நான் வரல, வந்தேன் ஆனால் வீடியோ போடல. சரி, அதான் இந்த வருஷம் வந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். நம்ம சைக்கிளில் தான் வந்திருக்கோம். ரெக்கார்ட் ஆகுதா? எல்லாம் ஐஐடியில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சுற்றிட்டுருக்காங்க. எல்லாம் பசங்க பொண்ணுங்கள்லாம் ஒன்றா மொத்தமாக வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. பார்ப்போமா ஃபீனிக்ஸ் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்ப்போமா. அதுதான் போயிட்டுருக்கேன். ஃபீனிக்ஸ் ஏதோ வந்து ஏதோ பார்ட்டி மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஆஹா, பாரு என்ன பார் ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா பார் நைட் ஓப்பனில் தான் இருக்கும். இன்றைக்கி தானே அவங்களுக்கு கலெக்ஷனு, அது ஓப்பனில் தான் இருக்கும். வேலை சேரில் இருக்க பாரு. வெஸ்டின் ஹோட்டலும் ஓகே. வரைக்குமே நான் எதிர்பார்த்த ஃபீல் வரலையே கைஸ். இவ்வளோ நான் வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வெஸ்டின் ஹோட்டலில் நல்லா லைட்டிங்லாம் போட்டு வேற லெவலில் பண்ணிட்டாங்க. என்ன கவுனா எனக்கு வெறிச்சோடி இருக்குது. எல்லாம் ஹோட்டலுக்குள்ளே போகிறானுங்க. குருநானக்கோடு வெற்றோடி இருக்கு. கொஞ்சம் மேக்ஸிமம் காற்று நாய்ஸ் வர வரும்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்சா ரெடியூஸ் பண்ண பார்க்குறேன், இல்லைனா முடியாது. அதை நான் ரெடியூஸ் பண்ண கஷ்டம் தான். போகல, ஸ்டோரேஜ் இல்லையோ? ஆமாம், ஸ்டோரேஜ் இல்லை. மொபைல் சுவிட்ச் பண்ணியாச்சு, அந்த போல் சார்ஜ் இல்லை. இப்போ நம்ம வண்டி வந்தே காசுலாம் பார்த்தா வண்டி வந்து ஓகே. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதாக குருநானக்கு பிள்ளையார் கோயில் காலை அங்கே தலை இது பண்ணுவாங்க. ஏன்னா கால வருஷம் ஆரம்பத்தில் இது பண்ணுறதுனால நான் வேண்டிக்கிட்டேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அது பாப்போம் ஃபினிஷில் அப்படி நான் தான் பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபோனில் நாய்ஸ் அடைக்கு கிடையாது கைஸ், அதனால தான் இவ்வளோ நாய்ஸ். அப்பா ஃபினிக்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஃபுல்லாக ரோட்டில் பார்க்கிங் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபினிக்ஸ் பண்ணவங்கலாம். இன்றைக்கி நைட்டு போலீஸ் அண்ணா அவங்க வீட்டில் இருக்காங்க. ஃபினிஷ் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் இவ்வளோ நேரம் மூடாமல் இருந்தது. ஃபினிக்ஸ் இன்னும் ஆள் போயிட்டு தான் இருக்காங்க. ஃபினிக்ஸ் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது, ஆள் போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ரோட்டில் வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. டோவிங் ஏரியன்னு போலீஸ் போட்டோம் பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு தான் தில்லு அதிகமாக சேர். இன்னும் 10 நிமிஷம் இது கரெக்டாக 11:48. நம்ம ரோடை கிராஸ் பண்ணோம். கிராஸிங் நம்ம ஏரியா தண்டிசத்துக்கில் போனோம். ஆனால் இங்கே கிராஸிங் கிடையாது எதுவுமே, அதுதான் பிரச்சனை.
சாக்லேட் தான் வாங்கிட்டு இருந்தா கூட கொடுத்துருக்கல எல்லாருக்குமே பைசா இருக்கு. ஆஹா, காலங்கத்தை ஆளோட கட்ட போட ஆரம்பிச்சாங்களே. ரைட்டு, என்னடா இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாம் கப்பு சொல்றதா இருக்காங்க. எல்லாம் 2K இருக்குமோ, ஒரு 2K நினைக்கிறேன். எல்லாம் கப்பு சொல்றதா செஞ்சுருக்கானுங்க. கிராஸ் பண்ணுங்க, இடமே வரல. கிண்டி தான் போய் கிராஸ் பண்ண போல, அங்கே தான் போய் கிராஸ், அவ்வளோ பேரும் போய் கிராஸ் பண்ண போல. இப்போ தண்டிசரத்தில் போனால் சர்ச் இருக்கும். தண்டிசரம் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே இது பண்ணிட்டு இருப்பாங்க. தண்டிசரம் சர்ச், ஓகே. மற்றபடி வேற தெரியல. இந்த கிராஸ் பண்ணுறது இடம் எங்கே இருக்குது? சந்தில பொந்தில் தான். ஆ, இந்த ஒரு எதிர்பார்த்தபடியே இங்கே சந்து இருக்குது. இங்கே தான் கிராஸ் பண்ண போகிறோம். பண்ணியிருக்கலாம், ஆனால் வேணாம், கஷ்டம் இல்லை. இங்கே எதுக்கு தான் கிராஸ் ஆனால் இது பண்ணக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது கிராஸ் இருக்குது. சைக்கிளை பின்னாடி சேஃப்டி லைட் ஆன் பண்ணிட்டேன். எவன் என்ன டெலிவர் அன்றைக்கே அவசரமாக ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ சேஃப்டிக்கு தான். அங்கேயே மெயின் ரோட்டில் கிளாஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுல் கலர் கிளாஸ் பண்ணலாம். நேரமாக வெயிட் பண்ணுறேன் வந்து நினைக்கிறேன். பாட்டுங்களா சார்? சார் நான் போடுவேன். ஆ, நான் போடுதேன். ஓகே காய்ஸ், நம்ம கிராஸ் பண்ணியாச்சு வெற்றிகரமா. இன்னும் 9 நிமிஷம் இருக்குது. உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் இப்போ உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உட்காந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிகிட்டு இருப்பேன் இந்த நேரத்தில். சரி, ஓகே, விடுங்க. இந்த வருஷம் மட்டும் பண்ண தேவையில்ல யாருக்கும். எல்லாருக்கும் வீடியோ மூலியமாகவே சொல்லிடலாம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வாழ்ந்ததே அது வேறு ஒரு நிறைய நிறைய ஸ்டோரி இருக்குது. ஆரம்பித்தது வேறு காரணம், 1 வருஷம் லேட் ஆனது வேறு காரணம், இந்த வருஷம் சொந்த கண்டென்ட் போகிறது வேறு காரணம், நிறைய காரணத்துக்காக கழுதில் இப்போ அது எல்லாமே ஒரு ஸ்டோரியாக தான் சொல்லணும். இப்போ சொல்ல முடியாது. வேறு எவ்வளோ வண்டி பார்த்தீங்களா? இங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது. இங்கே வண்டி பார்க் பண்ணிட்டு போகக்கூடாது. ஆனால் இங்கே எல்லாம் ஃபினிஷ் போகிறவங்க எல்லாருமே இங்கே பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க எல்லாருமே. என்ன அதான் கிறிஸ்மஸ் அத்தாவே நான் பார்க்கல. இந்த நியூ இயருக்கு எல்லா ஆண்டு இயருக்கும் கிறிஸ்மஸ் அத்தா பார்ப்பேன். இந்த இது கிறிஸ்மஸ் அத்தாவே காணுங்க. எல்லாம் கப்புள் சொல்கிறாங்க, கப்புள்ஸ் கப்புளாக இருக்கானுங்களா? லைட்டாக ஏறியுது நைட்டிஸ்க்கு, என்ன பண்ணுறது? எவ்வளோ வண்டி நான் நடிச்சு எல்லா ஆடியோவும் போட்டுருந்தோன்னு தெரில. ஒரு தேவை இதாக இருந்தால் கூட ட்ராப் பண்ணிடுவேன். இந்த வீடியோ லென்த் அதிகமாக கூடாது. எல்லாம் போட்டோம் எடுங்க எடுங்க எடுங்க. இதாங்க ஃபீனிக்ஸ். ஃபீனிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? காமிஷா வரும்போது போலீஸ் இருக்காங்க அவங்க. மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து போலீஸ் இருக்காங்க. கவுன்சிலில் தான் ஏரிக்கரை வழியாக போகலாமா இல்லை காந்தி ரோட்ல போகலாமான்னு யோசிக்கிறேன். காந்தி ரோட்ல அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. காந்தி ரோடு அது அந்த பக்கம் ஏதோ வழி இருக்கான். அந்த பக்கம் வழி நான் போயிருக்கேன் சைக்கிளில். பிள்ளையா இருக்க கூட்டம் பார்த்தீங்களா? பிள்ளையாக்கள் கூட்டம் செம்மையாளுது. நாளைக்கா நானும் கோயிலுக்கு போகணும். பாப்பா தண்டீஸ்வரம் தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து வரணும். நான் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சைக்கிள் சுற்றும் போதெல்லாம் வந்து நியூ இயர் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஓட்டுவாங்க ஃப்ரிட்ஜ் மேலே. நின்று வேலைச்சேரி ஃப்ரிட்ஜ் மேலே இப்போ எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. எல்லாம் மாறிட்டு இருக்கும். முன்ன மாதிரி இருக்காது, எதுவுமே இல்லாமல் மாறிடுச்சு. பாருங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தான் ஒன்றுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கோமா? எல்லா சாப்பாடு கிட்டே ஒர்க் ஓப்பன் இருக்குது காய்ஸ். ஏன்னா எல்லா சாப்பாடுகளையும் இப்போ எல்லாருமே வந்து ஹவுஸ் ஃபுல்லு தான். அல்தாப்பூன் ஒரு கடை இருக்கா இங்கே, அல்தாப்பூனா ஒரு கடை இருக்கும். ஆனால் அது ஓகே, சுமாராக இருந்து சொல்லணும், சூப்பராக இருக்க மாட்டேன். ஆனால் இந்த யூடியூப்பில் சொன்னாங்க வந்து அவ்வளோ பேர் தான் சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை.
ஓகே சுமாராக இருக்குது. ரேட் எனக்கு கொஞ்சம் அதிகம், ஏன்னா நான் வந்து ரேட் அதிகமாக சாப்பிட மாட்டேன், ரேட் அதிகமாக சாப்பிட பிடிக்காது. பார்பிக்கோ கேட்காதீங்க, பார்பிக்கோ அது வேறு இது வேறு. சாதாரண சார்மா போய் இரநூறுவா வாங்கி சாப்பிடுவாங்க, நான் சார மாட்டேன். 50 ரூபா 60 ரூபா அவ்வளோதான், அது மாதிரி தான் காய்ச்சி பட்ஜெட்னாலாம். ஆனால் வேலைச்சல எக்கச்சக்கமான ஹோட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க காய்ச்சி. எத்தனை யூடியூப் தெரியுமா வேலைச்சல் வேலைச்சல் போடுறாங்க, நானும் எதிர்பார்க்கல, ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். வேலைச்சல் நம்பருக்கும் எனக்கே இத்தனை ஹோட்டல் இருக்குன்னே தெரியாது. அவன் பார்த்தா ஒரு நாளை ஒரு வீடியோ போடுறான், எங்கே தான் பிடிக்கிறானு தெரியல அந்த ஹோட்டலை. இந்த ப்ரமோஷனுக்கு அந்த ஹோட்டல் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்களா, இவங்க பிடிக்கிறானுங்களா அப்படின்னு தெரியல. பிடிச்சி நம்மளும் சேனல் நல்லா ரீச் ஆகிட்டேன். ஆ நம்மளாம் என்ன கேஸ்ட் தான், எனக்குலாம் ஸ்பைஸியான கடையாக தான் பார்த்து போடுது. ஒன்று இனிப்பாக இருக்கணும், இல்லை காரமாக இருக்கும். அந்த மாதிரி கடை தான் நம்ம செட் ஆகும், நார்மல் கடை தான் செட் ஆகுது. இது வந்து ஏரிக்கரை, இன்னும் 6 நிமிஷம் இருக்குது காய்ஸ், 6 மினிட்ஸ் மோர். ஒன்றே தெரியல எங்க இன்னைக்கு சரிங்க, மெயின் ரோடு போனால் கொஞ்சம் ஏதாவது கலகலப்பாக இருக்கான்னு பார்ப்போமா. போனதான் ரோட்டில் போகும்போது கத்தினு கத்தி இருந்தாங்க, டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க, பேசணும். ஆஹா இந்த கடையா, மறக்க மாட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தரமணி போயிட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போனோம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ரெக்கார்ட் ஆகல. இந்த ஃபோன்னாலே அதான் தலைவலி. சர்ச்சு எவ்வளோ கூட்டம், பக்கத்துக்கு தான் டிசிஎஸ். கடலாம் பார்த்தா நம்ம போகிறது வந்து எஸ்ஆர்பி டூல்ஸ், நம்ம எக்னா அந்த அவங்க ஏரிக்கெல்லாம் நமக்கு போயிட்டு வந்துட்டோம். ஏரிக்கரை தண்டிச்சிடலாம், நம்ம போயிட்டு வந்துட்டோம். நான் கரெக்டாக ஹாப்பி நியூ இயர் சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆகல காய்ஸ், வெறுப்பு ஆகுது எனக்கு இந்த ஃபோனில். சே அவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி அவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாமே கமெண்ட் சொல்லிட்டு வந்தேன், லைவ் கமெண்ட் சொல்லிட்டு வந்தேன், எல்லாம் புதுசாக போச்சு. நம்ம நேராக வந்து எஸ்ஆர் பிடிச்சு போகிறோம், இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோ எல்லாம் கிடைச்சி, இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோ எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஆ ஓகே, எனக்கும் எனக்குமே என்னோடய ஹாப்பி நியூ இயர். 12 மணிக்கு சொல்லாமல் பார்த்தேன், கஷ்டம் பார்த்தா 12:30 சொல்ல வேண்டியதாக போச்சு. கூட கூட குடிச்சு நல்ல கேமரா வாங்கிட்டேன், அவங்களுக்கு எல்லாம் இன்னும் வேறு நல்லா கிளியராக தான் பண்ண முடியும். கேமரா சரியில்லாதால் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ எஸ்ஆர் டூ ஓஎம்ஐ சார் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் பண்ணுவானுங்க, பசங்க நிறைய பேர் இருப்பாங்க பண்ணுவாங்க. நம்ம அப்படி போக முடியாது, எஸ்ஆர்பி டூ எஸ்ஆர்பி டூ வரைக்கும் போவோம் திருப்பி. ஆனால் இப்போ போலீஸ் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, பயமாகுது. சரி பார்ப்போம். திருப்பி எல்லாம் பட்டாசு கையில் பிடிச்சி போடுறானுங்க, பயமாகுது. நாளைக்கு தூக்கி போட்டுற போகிறாங்க, பயமாகுது.